அரியலூருக்கு அருகே நிகழ்ந்த பட்டாசாலை விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 உயர்ந்திருக்கிறது. வெற்றியூர் கிராமத்தில் நாட்டு பட்டாசுகளை தயாரித்த போது வெடிவிபத்து ஏற்பட்டது. இந்த வெடிவிபத்தில் 9 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. இந்நிலையில் உயிரிழப்பு 10 உயர்ந்திருக்கிறது. ஆலையின் உரிமையாளர் தனிப்படையினரால் தேடப்பட்டு வருகிறார். அரியலூருக்கு அருகே பட்டாசு ஆலை விபத்து நிகழ்ந்தது. இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்பொழுது 10 உயர்ந்திருக்கிறது. வெற்றியூர் கிராமத்தில் நாட்டு பட்டாசுகளை தயாரித்த போது வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் அங்கிருந்த சிலர் காயமுற்றனர், சிலர் உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10 உயர்ந்திருக்கிறது. பட்டாசு ஆலையின் உரிமையாளர் மற்றும் அவரது மருமகனை தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். திருச்சி சரக டிஐஜி விபத்திற்குள்ளான அந்த பட்டாசாலையை ஆய்வு செய்து வருகிறார். தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்ததால் கடுமையாக முயற்சித்து தீயணைப்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அரியலூருக்கு அருகே நாட்டு பட்டாசு தயாரிப்பு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் உயிரிழப்பு 7 என்று இருந்த நிலையில் தற்பொழுது அது 10 உயர்ந்திருக்கிறது. தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்த வண்ணம் இருந்த காரணத்தினால் கடுமையான போராட்டத்திற்கிடையேதான் மீட்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 10 பேர் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. அரியலூருக்கு அருகே வெற்றியூர் என்ற கிராமத்தில் நாட்டு பட்டாசுகளை தயாரிக்கும் ஆலை இயங்கி வந்தது. இதில் இன்று வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 9 இருசக்கர வாகனங்கள், ஒரு வேன் சேதமடைந்ததாக கூறப்பட்ட நிலையில் சிலர் படுகாயமடைந்தனர், 7 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் உயிரிழப்பு 10 உயர்ந்திருக்கிறது. பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 3 பெண்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த பட்டாசு ஆலையின் உரிமையாளர் மற்றும் அவரது மருமகனை தனிப்படை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் செந்தில் இணைந்திருக்கிறார். செந்தில், உயிரிழப்பு 10 என்று உயர்ந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்கள் என்ன? பொங்கலே அரியலூர் மாவட்டம் கீழப்புழு அருகே வெற்றியூர் கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பட்டாசு தயாரிக்கும் ஆலை அமைஞ்சிருக்கு. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் என்பவர் சொந்தமானது. இந்த ஆலையில் வந்து இன்று காலை வந்து சரியாக ஒரு 9:30 மணியில் வந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டு இங்கே உள்ள பட்டாசுகள் வந்து வெடித்து சிதறின. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் தற்போது கிடைத்த தகவல் வரை 10 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதில் ஒரு 3 பெண்கள் மற்றும் வந்து ஒரு உடல் சிதறி காணப்பட்டதா, அது ஆணா பெண்ணான்றது அறிய முடியவில்லை. மொத்தம் வந்து தற்போது வரை 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த இவர்கள் வந்து ஒரு அதாவது இந்த பட்டாசுகள் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வந்து வெடித்து கொண்டதாக காணப்பட்டது. தற்பொழுது தீயணைப்புத்துறையினர் வந்து இந்த தீயை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் வந்து சம்பவ இடத்தை அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ராணிமேரி சொர்ணா மற்றும் வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஃபரோஸ்கான் அப்துல்லா வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த இடர்பாடுகளை வந்து மொத்தம் வந்து 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் வந்து அரியலூர் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் 4 பேர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து தஞ்சாவூர் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் வந்து 5 பேர் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மொத்தம் அங்க எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க செந்தில்? அனைவரும் மீட்கப்பட்டு விட்டார்களா? தற்பொழுது வரை பாத்தீங்கன்னா அனைவரும் மீட்கப்பட்ட மாதிரி ஒரு சூழல் நிலவுகிறது. இருந்தாலும் வந்து இடிபாடுகளுக்கு இடையே அதாவது மாட்டியிருக்காங்களா அப்படிங்கறத வந்து இன்னும் அவங்க வந்து யாரும் பார்க்கல. அதற்கான ஜேசிபி இயந்திரங்கள் வந்து கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. மேலும் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 இருசக்கர வாகனங்கள் மற்றும் வந்து இந்த பட்டாசுகளை வந்து வெளியூருக்கு ஏற்றிக்கொண்டு கடைக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு டெம்போ டிராவல் அதுக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிராக்டர் எல்லாமே வந்து எரிந்த நிலை, முற்றும் எரிந்த நிலை காணப்படுகின்றது. இந்த விபத்திலிருந்து தப்பித்தோர் யாராவது இருக்கிறாங்களா செந்தில்? இந்த விபத்திலிருந்து தப்பித்தவர்கள் யாரும் இன்ன வரை வந்து கண்டறியப்படலாமா? அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த விபத்தில் வந்து விபத்து ஏற்பட்ட உடனே இதில் வந்து நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிட்டு அதில் வந்து உடல் பாகங்கள் வந்து இங்கேருந்து ஒரு 200 மீட்டருக்கு அப்பால் வந்து உடல் பாகங்களை சிதறி கிடப்பது காணப்பட்டது. மேலும் வந்து இப்போ இந்த தற்பொழுது தான் இந்த இடத்த வந்து முற்றிலும் தீயணைப்பு துறை வந்து தீயை அணைத்து கட்டுப்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் வந்து இதிலிருந்து யார் உயிர் தப்பித்தார்கள் என்ற சூழ்நிலை வந்து காணப்படலாம். மேலும் வந்து இதனுடைய உரிமையாளர் வந்து இன்று இந்த பணிக்கு வரல. அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருக்க மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி வந்து இன்னவரை 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார்.